தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கனமழை காரணமாக தமிழகத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வெளியாயிருக்கு அது பத்தின தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம எந்தெந்த மாவட்டங்கள்ல வந்து கனமழை நீடிக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்த்திடலாம் தமிழகத்தில் கடந்த ஏழு ஆண்டுகள் இல்லாத வகையில் கனமழை நேற்று இரவு கொற்றி தீர்த்தது இம்மழையானது நாளையும் நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக வட தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வருகின்ற இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வருகின்ற இருபது ஆறு அதாவது நாளைக்கு வந்து கனமழை வந்து பெய்யறதுக்கான வாய்ப்புகள் நேற்றை போலவே இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கனமழை அதிகமாகிற பட்சத்தில் வந்து விடுமுறை அளிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்குன்னு சொல்லப்படுது ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் மேலும் இது போல வானிலை மையத்திலிருந்து அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்